பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விவேகர் விஏ இனோவேஷன். இப்போ சென்னையில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு, சென்னையில் மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் பல இடங்களில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு கடுமையாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சில வீடியோஸ், அதாவது நம்ம மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிற அது சம்மந்தமான மெத்தடு வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதில் வந்து குறிப்பாக நம்ம இந்த இமேஜில் வர்ற ரெண்டு ஸ்டில்ஸு வந்திருக்கேன், அந்த வீடியோஸ் பார்த்தேன். அதில் ஒருத்தவங்க வந்து டேங்கில் வந்து தண்ணியை செயலில் வடிகட்டி அதை வந்து டைரெக்டாக போரில் விடுற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்திருக்கு. அடுத்து வந்து ஒரு ஃபில்டர் ஒன்று, அங்கேருந்து ரெயின் வாட்டர் வர்ற லைனில் வந்து ஒரு ஃபில்டரை அட்டாச் பண்ணி அதுலேருந்து நேராக கொண்டு போய் போரில் விடலாங்கிற மாதிரி மெத்தட் இருக்குது. இந்த ரெண்டு மெத்தடுமே வந்து எல்லா போர்வெல்லுக்கும் வெல்லுக்கும் வந்து செட் ஆகாது. இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக போரில் வந்து நீங்கள் தண்ணியை போர்லேயோ வெள்ளிலேயோ அதாவது கேணிலேயோ தண்ணி விடும்போது அந்த உள்ள மணலை வந்து கரைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த போர்லாம் வந்து ஒருவேளை வந்து நீங்கள் இப்போ ஒரு 50 அடி போர் போட்டிருந்தாங்கன்னா அல்லது ஒரு 200 அடி போட்டிருந்தாங்கன்னா முழுவதுமாக வந்து இவங்க பைப் இறக்கியிருப்பாங்க, அவங்களுக்கு செட் ஆகும். நம்ம வந்து ஒரு 150 அடி பைப் இறக்கிருக்கோம், அதுக்கப்புறம் கீழே வந்து மணலோ பாறையோ இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்துச்சுன்னா இந்த மழை நீர் டைரெக்டாக உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா உள்ள மணலை கரைச்சி போர் வந்து தூந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மெத்தட் வந்து எல்லா போர்வெல்லுக்கும் கேணிக்கும் வந்து செட் ஆகாது. நீங்கள் வந்து கிணறு போர் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 15 அடி 10 அடி தூரத்தில் சாதாரணமாக வந்து நமக்கு வந்து மழைநீர் சேகரிப்புன்னு சொல்லி நெட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் ஒரு புளி வெட்டி மணல் கல் இந்த மாதிரி போட்டு பண்ணுறது தான் சரியான முறை. இந்த மெத்தட் வந்து எல்லா இடத்துக்குமே செட் ஆகாது, கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. இது மாதிரியான தருணத்தில் மழைநீர் சேகரிப்பு பற்றி பேசுகிறது வந்து ஒரு கடமையாக நினச்சி விவேகர் வி நேசன் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வந்து அனைவருக்கும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை பற்றின நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.